இன்றைய முக்கிய செய்திகள் இன்றைய முக்கிய செய்திகள் எல்லாரும் வாங்கி படிங்க இன்றைய முக்கிய செய்திகள் சார்லைன் சாப்ட்வேர் கம்பெனியுடைய முதலாளி ஹரிந்தரனை கோர்ட் விடுதலை செஞ்சிருச்சு எல்லாரும் வாங்கி படிங்க இன்றைய முக்கிய செய்திகள் எல்லாரும் வாங்கி படியுங்க பிரபலமான சாப்ட்வேர் கம்பெனி ஸ்டாலினுடைய முதலாளியை தூக்கிலிருந்து விடுவிச்சுட்டாங்க சமுதாயத்துல சுதந்திரமா சுத்தி தெரிஞ்சுகிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் உண்மையிலேயே ஒரு குற்றவாளி சாட்சியையும் சம்பவத்தையும் ஒழுங்கா ஜோடிக்க தெரிஞ்சதுன்னா எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் நிரபராதம் நிரூபிக்கலாம் அந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துல சுத்தி தெரிஞ்சுகிட்டு இருக்காங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் அதே மாதிரிதான் இப்போ மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமா பேசப்படுற இந்த சாப்ட்வேர் கம்பெனி ஓனர் ஹரேந்திரன் என்கிறவருடைய வழக்கம் அவர் குற்றமற்றவர்னு சொல்ல நான் தயாரா இல்ல நான் படிப்பறிவில்லாத தற்கொலை தாங்க ஆனா இந்த ஹரீந்திரனை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க குற்றவாளியான ஹரீந்திரன் சாட்சிகளை விலக்கி வாங்கிட்டாருன்னு சொல்லி ஏராளமான புகார்கள் வந்துகிட்டு இருக்கு இந்த வழக்கு பத்தின முழு விவரங்களையும் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு வந்த ட்ரூத்ங்கிற பத்திரிகையோட அதிபர் திரு ராஜேந்திரன் அவர்கள் இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு வந்திருக்காரு வணக்கம் ராஜேந்திரன் அவர்களே உங்களுடைய ட்ரூத்ங்கிற பத்திரிகையில திரு ஹரீந்திரன் அவர்களை பத்தியும் அவருடைய வியாபார விவகாரங்களை பத்தியும் நீங்க ரொம்ப தெளிவா எழுதிருக்கீங்க அது மக்களை போய் சேர்ந்திருக்கு ஆனா உங்களுடைய இவ்வளவு முயற்சிக்கு அப்புறமும் கோர்ட் அவரை விடுவிச்சிருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கோர்ட்டோட தீர்ப்பை பத்தி பேசுற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய ஆள் இல்லங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நான் ஏதாவது பேசினா அது கோர்ட் அவமதிக்கிற மாதிரி ஆயிரும் ஆனா என்னோட பத்திரிகையில எழுதின எல்லாமே உண்மைங்க இந்த தமிழ்நாட்டிலேயே மோசமான ஆள் யாருன்னா அது அவரு தாங்க ரேஷன் கடையில வரிசையில நிக்கும் போது தவறுதலா ஒரு பொண்ணு மேல கை பட்டுடுச்சுன்னா ஐயோ இதனால அந்த பொண்ணுக்கு ஏதாவது களங்கம் வந்துருமோன்னு பதறது நம்ம இந்திய நாட்டோட பெருமைங்க அப்படி ஒரு நாட்டுல பிறந்த நாம அதுவும் தமிழ்நாட்டுல பிறந்த நாம இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல ஈடுபடலாமா பொண்ணுங்களோட மனச மாத்தி அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற இந்த அறிகரனை என்ன பண்ணலன்னு நீங்களே சொல்லுங்க ஜிகே கொலை வழக்குல முதல அக்யூஸ்டுக்கு கொடுக்கப்படுற தண்டனை நாளைக்கு காலையில சரியா 5 மணிக்கு நிறைவேற்றப்படுது பிரச்சனைக்குரிய இந்த வழக்குல தண்டிக்கப்பட வேண்டியவர்னு சொல்ற இந்த ஹரீந்திரன் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக டெலிபோன்ல காத்துட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க மிஸ்டர் ஹரீந்திரன் ஜிகே கொலை வழக்குல முக்கிய குற்றவாளி நீங்க தானே இப்பவும் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அரசியல் செல்வாக்கு பணபலம் இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்க தண்டனையிலேருந்து தப்பிக்கிறீங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க ஆனா இந்த கொலை குற்றவாளிய நாளைக்கு தூக்குல போட போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் ஹரீந்திரன் நாங்க பேசுறது கேக்குதா இல்லையா மிஸ்டர் ஹரீந்திரன் அவரோட டெலிபோன் லைனை கட் பண்ணிட்டாரு மனசளவில் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம டெலிபோன் லைனை கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல எது எப்படி இருந்தாலும் ஜி கே கொலை கேஸில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற குற்றவாளிக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை உறுதியாயிடுச்சு குற்றவாளி யாருன்னு தீர்ப்பு சொல்றது நீதிமன்றமா இல்ல பொதுமக்களா எனக்கு தெரியல ஆனா நான் ஒரு கதை சொல்றேன் அதை கேட்டுட்டு எது சரி எது தப்புன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல என் கதையை என் கம்பெனியில இருந்து ஆரம்பிக்கிறதா இல்ல இந்துவோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறதா சரி இந்துவோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஒரு அற்புதமான லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் தான் அது இந்து லேக்கா பிரபல கோடீஸ்வரர் கிருஷ்ணனோட ஒரே பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சிருந்தா அவளோட தங்க சுசீலா இந்துவோட அப்பா தன் பொண்ணை பணக்கார பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவெடுத்திருந்தாரு அதே மாதிரி தான் நடந்தது இந்துவோட கல்யாணத்துக்கு முக்கிய பிரமுகர்கள் மந்திரிகள்னு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருந்தாங்க அவ கல்யாணம் தடபுடலாம் நடந்துச்சு
குறித்த நேரத்தில் பைத்தியக்கார மாதிரி ஒருத்த திடீர்னு கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணா. வந்திருந்த எல்லாரும் அச்சதையை போட தயாரா இருந்தாங்க. தாலிய கையில எடுத்து கட்ட போகும்போது அவன் இந்து கூப்பிட்டான். இந்து! சினிமாவோட கிளைமேக்ஸ்ல ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். ரொம்ப நாள் காதலிச்சவங்க ஒன்று சேரும்போது பார்க்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் மனமேடையில் ஒருத்தன் எந்த தப்புமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கானே, அவனை பற்றி யோசிப்போமா? கல்யாணத்தின் பேரில் ஏராளமான கனவுகளையும் கோட்டைகளையும் கட்டி வச்சிருந்துருப்பானே, அதை பற்றி நம்ம கொஞ்சமாவது நினைச்சிருப்போமா? இல்லவே இல்லை. 400 கோடி ரூபாய் சொத்து உள்ள ஸ்டார்லைன் சாஃப்ட்வேர் இன்கார்பரேஷனுடைய எம்டி சேர்மன் நான் தான். என் பேரு ஓஜி ஹரீந்திரன். ஒரு கம்பெனியோட எம்டியா இருக்கிற எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருக்கும்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டென்ஷன்ல இருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சிரசாசனமே செய்யறேன். இது மூளையை சிறப்பா செயல்பட வைக்கும், ஆயுச கூட்டும். இதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கதி அவ்வளவு. முட்டாள், யோகாசனம் பண்ணும்போது கூப்பிடாதன்னு சொல்லியிருக்கல. காபி குடுக்கலாம் தான் வந்தேன், ஏன் கத்துறீங்க? இப்ப காபி ரொம்ப முக்கியம் இல்ல? வேலை வேலைக்கெல்லாம் டீ காஃபிலாம் சாப்பிடணும், அப்போதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் போதும், உடம்பு ரொம்ப பெருத்துருச்சு, ஸ்லிம் ஆகணும். ஸ்லிம் ஆக போறேன்னு ஜூஸ்லாம் குடிச்சா பத்தாது. பான் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிச்சவன் தான். என்கிட்ட பேசுறவங்க எல்லாம் லட்சக்கணக்கில் பேசுறது இல்லைங்க, கோடிக்கணக்கில் தான் பேசுவாங்க. ஆனால் இந்த பணத்தோட கர்வம் என்கிட்ட சுத்தமாக கிடையாது. ஏன்னா இந்த பணத்தை சம்பாதிக்க எங்கப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு என்கிட்ட கதை கதையாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு வாழறவங்களுக்கு நாம ஏதாவது உதவி செய்யணும், அந்த உதவியையும் முழு மனசோட செய்யணும்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. தானம் பண்ணும்போது கணக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல சில பேர் இருக்காங்க, கேப் கிடைச்சா போதும் உடனே ஆப்படிச்சிருவாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தனை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். அவனுக்கு இதை விட பெஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் ஒரு ஹைடெக் திருட, கேட்டா தானத்துல ஒரு பங்கு நானே எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நாம என்னத்த பேச முடியும்? அப்பேற்பட்ட பிரகஸ்பதி யாருன்னு நீங்க பாக்குறீங்களா? அவன் வேற யாரும் இல்லைங்க, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோபாலகிருஷ்ணன் பேரு. ஜி கேன்னு அவனை நாங்க எல்லாம் செல்லமா கூப்பிடுவோம். நான் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி சோப்புல முங்கி இருக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலை செய்யாம எதுவும் ஓசில கிடைச்சாலும் அதை உடனே வாங்கி வச்சுக்கிறது எங்க குடும்ப பழக்கம். அந்த பரம்பரை பழக்கம் என்கிட்ட இல்லாம இருக்குமா சொல்லுங்க? எனக்கும் அதே பழக்கம் தான். சோப்புல குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிரீம்ல குளிக்கிறது தான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். உலகத்துல இருக்கிற எல்லா ஃபேமஸ் ஆன பாடி கிரீம் பெர்ஃப்யூம் எல்லாமே இதோ இங்க இருக்கு. இதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கல, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஹரி எனக்காக வாங்கி கொடுத்தது. என் லைஃப் ஒரு ஓப்பன் புக், அதனாலதான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். ஓசில ஆசிடே கிடைச்சாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யூஸ் பண்றவனா. என்னோட பீடோ பூரா ஃபாரின் பிராண்ட் ஷர்ட் பேண்ட்லாம் இருக்கும், ஆனா இது மட்டும் வழக்கம் போல நம்ம உள்ளூர் பிராண்ட். இதுதான் எனக்கு செட்டா இருக்கும். பணம் இல்லனா அவன் பணத்துக்கு சமம்னு நான் சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கிட்டேன். காசு இல்லாம ஒரு மனுஷனால எப்படி வாழ முடியும்? சில பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, சில பேர் அவங்க கிட்ட ஆட்டையப்படுவாங்க. வாழ்க்கையில வழி முக்கியம் இல்ல, இலக்குதான் முக்கியம்னு கிருஷ்ண பகவானே சொல்லிருக்காரமே. கம்பெனில ஒரு போர்ட் ஆஃப் மெம்பரா என்ன சேர்த்துக்கிறதா ஹரியே சொல்லிருக்கானே. அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நான் கோடீஸ்வரன். ஹரி என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட், நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான். நாங்க நகமும் சதையும் மாதிரி.